தெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் தெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் தெருட்பாடல்லு வந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட 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 தெய்வம் பாடல் ஒன்றில் சொல்லுவார் நான் கண்ணு மூக்கு வாய் அப்படிங்கிற இந்த இந்திரியங்கள் இல்லை இந் ஆகாயம் நீர் நெருப்பு ஆகிய ஐந்து கோள்களின் பொறியும் இல்லை சிவானந்த ரூபம் அப்படின்னு சொல்லுவார் சித்தானந்த ரூபம் அப்படின்னு அது மாதிரி நீங்கள் உங்களை உங்களுடைய சித்து அப்படிங்கிற அந்த மனம் வந்து சித்தாகி சிவமாக இருக்குது சுயம்புவாக நீங்கள் உருவாகியிருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் உணர்கிறோம் உங்களை போல ஒரு குரு கிடைச்சதுக்கு என்ன மிக மகிழ்ச்சி அடைந்தையா ஆத்ம வணக்கம் குன்றத்தூர் சேக்கிழாறு பிறந்து வந்ததுதான் குன்றத்தூர் அவர் 900 வருஷத்துக்கு முன்ன தஞ்சை மன்னன் அவனுக்கு ஒரு சந்தேகங்கள் வந்துச்சு அவன் 3 கேள்விகள் கேட்குறான் யார் யார் சிறந்தவர் அப்படின்னு அவனுடைய அரசபையில் தஞ்சை மன்னன் கேட்குறான் ஆனால் அந்த அரசபையில் விளக்கம் கொடுக்கல அவனுக்கு விளக்கம் கிடைக்கல அவனுக்கு கிடைக்காததால் அவன் ஆலோசனை பண்ணுறான் யாருனா இதுக்கு விளக்கம் சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு சேக்கிழாறு திருக்குறள்லேருந்து எடுத்து விளக்கத்தை கொடுக்குறாரு தஞ்சை மன்னனுக்கு அப்போது தஞ்சை மன்னன் பார்த்துட்டு யாரா இவ்வளோ பெரிய அறிவாளி இவ்வளோ பெரிய அரசபை கொடுக்காத விளக்கத்தை சாதாரண ஒரு ஆள் கொடுக்குறான்னு வந்து இவரை தூக்கிட்டாங்க தஞ்சாவூருக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க அங்கே எடுத்துன்னு போய் அரசபை கவிஞராக வச்சுக்கினாங்க அவர் யாரையா சேர்க்கிழாரு அவர் திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு போகிறது சேர்க்கிழாரு டெய்லி அங்கே போயிட்டு வந்தது தான் அரசபைக்கே வருவார் அப்படி வரும்போது தான் அந்த சிவபுராணம் வந்து தொகுத்து வெளியிட்டார் அந்த கேள்வியை வந்து இன்றைக்கி குன்றத்தூர் இருக்குது இல்லை அந்த பஸ் ஸ்டாண்ட் ரோடுக்கு போனீங்கன்னாக்கா இந்த ரோடுக்கும் அந்த ரோடுக்கும் சேர்த்த மாதிரி அப்படியே புல்லாக இடத்த பிடிச்சி கவர்மெண்ட்டு அவர் சேக்கிழாற்றோடைய சிலையை வச்சு அவர் மன்னன் கேட்ட கேள்விகள் இவர் சொன்ன பதில்கள் எல்லாத்தையும் அங்கே போட்டு வச்சுருக்கிறார் கவர்மெண்ட் போட்டு இது சராசரி ஒரு மனிதன் வந்து அவ்வளோ பெரிய அரசபையில் சொல்லாத அறிவு ஆற்றல் சேக்கிழா இருக்குது இல்லையா சாதாரண ஒரு ஆள் இன்னும் அவருடைய வீடு இருக்குது அவர் வந்து அங்கே கற்பூரம் கொளுத்துறாங்க பூஜைகள் பண்ணுறாங்க இன்னும் கூட பண்ணுறாங்க நான் ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க அந்த மாதிரி தெய்வ ஆற்றல் இயற்கையில் இருக்கிறவ எதுக்கும் பதில் சொல்ல முடியும் ஆனால் தெய்வ ஆற்றல் இல்லாதவ 4 கேள்விக்கு பதில் சொல்லுவேன் 40 கேள்விக்கு போயிடுவேன் ஏந்து இல்லையா இப்போ நான் அப்படி தான் ஏந்து போயிட்டு இருக்கிறேன் நீ கேட்கும் போது பயந்து பயந்து நீங்கள் பயந்து போகலீங்க அதனால் மம்மா அந்த சேக்கிழாறு வயசாகி இந்த குன்றத்தூருக்கு வந்தவுடனே தஞ்சை மன்னங்கிட்ட கேட்குறேன் ஐயா நான் அன்னாடம் வந்து திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு போகிறது
ஆனா அந்த திருநாகேஸ்வரனுடைய மாடல்லே எனக்கு இங்க ஒரு கோயில் கட்டி கொடுக்கணும் அப்படினே குன்றத்தூர் சிவன் கோயில் தஞ்சை மன்னன் சேக்கிழாருக்காக கட்டி கொடுத்துறான் அதே டைப்ல ஏன்னா அவ மன்னன் டேய் என்கிட்ட இருந்த வரைக்கும் இருந்த போ அப்படி தேத்தி இருக்கலாம் அறிவுக்கு மரியாதை கொடுத்தான் இல்லையா மனிதனுடைய மனசுல எவன் ஒருத்தன் திறமை இருக்குதோ முன்ன கூட ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த சின்னவங்களெல்லாம் வணங்கலாமா அப்படின்னு கூட கேள்வி கேட்டாங்க நான் சொன்ன அறிவு யாருக்கிட்ட இருக்குதோ அத்தனை பேரையும் கையெழுத்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அதில் சின்னவன் பெரியவனே கிடையாது அந்த மாதிரியான மனோபாவம் வரணுமா வந்தால் மக்களெல்லாம் நல்லா இருப்பான் அந்த மக்கள்லாம் நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளோ கத்தின்னு இருக்கணும் ஜாதி பேதம் வரக்கூடாது மதபேதம் வரக்கூடாது உணர்வுகள் மொழி உணர்வு வரக்கூடாது மனிதன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பேதம் வராது அந்த மாதிரி வாழுங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் மற்றதெல்லாம் அவங்களுடைய விருப்பமாக சொல்லுமா இன்னைக்கு எத்தனையோ ஆயிரம் மக்கள் உலகளவில் இருந்தவங்களுடைய அறிவுரையை கேட்டு உங்களுடைய பேச்சை கேட்டு ரொம்ப மன நிம்மதியையும் எல்லாருக்குடையும் ஒரு சகஜமான வாழ்கிற ஒரு சூழ்நிலையும் வச்சுட்டு முன்னேறுறாங்க இது உங்களுடைய வெற்றி தானே எனக்கு வெற்றின்னு சொல்ல முடியாதுமா என்னுடைய பயணம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வெற்றி எப்போ முடியுது அப்படின்னா அவனுடைய ஆயுள் முடிவில் தான் வெற்றி கிடைக்கும் அது வரைக்கும் அவனுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் எங்கே வெற்றி கிடச்சிது வெற்றி கிடச்சாதோட நின்று இருக்கணும் திருப்பி ஏன் தொடர்றான் மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி எப்போ அடையிறானோ அவன் எப்போ இறைவனை சேர்றானோ வெற்றி அடைஞ்சவன் மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்துக்கு எப்போ நன்மையை செய்தானோ நன்மையை சொன்னானோ அவன் வெற்றி அடைஞ்சவன் உலகத்துக்கு தீமையை சொல்லிக்கின்னு தீமையை செய்துக்கணும் துட்டு கோசம் பேசிக்கிட்டு இருந்தால் அவன் எதுக்கு இருந்தாலுன்னா போனாலுன்னா இல்லையா அதனால் சொல்கிறான் ஒரு ஞானி மனிதன் எப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்கிறான் காட்டு கருவேப்பல் பூத்தால் என்னன்றான் கருவேப்பிலை செடி இருக்குத நம்ம அழுகாநிலை செடி இருக்குதுல்ல அதில் காய் காய்ச்ச மணக்கும் அந்த தெருவே வாசனை வரும் ஆனால் அதை விட கருப்பில் காய் வாசனை வரும் இதை விட அது வாசனை ஜாஸ்தி ஆனால் காட்டு கருவேப்பில் இருக்குது அதை விட அது வாசனை ஜாஸ்தி அதனால் சொல்கிறான் காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன கடல் நீர் பெருத்தால் என்னன்னா காட்டு கருவேப்பில் என்ன தான் பூத்து குழுங்கினா கூட குழம்புல அரைச்சிட போட முடியும் பழதானே போகும் அது அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கைங்க இன்றைக்கி பழ போய் நிற்குது அதனால் சொல்கிறான் காட்டு கருவேப்பில் பூத்தால் என்ன கடல் நீர் பருத்தால் என்ன நாய்ப்பால் சுரந்தால் என்ன நாய்ப்பால் 2 லிட்டர் கண்டை கூட டீ போட்டால் குடிக்க போகிறேன் அது எவ்வளோ தான் சுரந்து என்ன பிரயோஜனம் எட்டி பழுத்தால் என்னன்னா எட்டி பழங்குது மற்ற எல்லா பழத்தோடு ரொம்ப அழகான பழம் அது ஆ நான் சாப்பிட்ட செத்து போடுவான் அவ்வளோ பாய்சன் அது அதனால் சொல்கிறான் காட்டு கருவேப்பில் பூத்தால் என்ன கடல் நீர் பெருத்தால் என்ன நாய்ப்பால் சுரந்தால் என்ன எட்டி பழுத்தால் என்ன ஈயாதவன் வாழ்ந்தால் என்னன்னா அது மாதிரி இவன் வாழட்டும் சாவட்டும் ஒன்று தாண்டா பூமியில் பூமிக்கு தாண்டா பாருன்னா மனிதன்றவனே கொடுத்து பழகணுங்க தவிர எடுத்து பழகக்கூடாது எடுத்து பழகிறது மிருகம் கொடுத்து பழகிறது மனிதன் இதாம்மா எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த இறைவன் மட்டும்தான் என்னுடைய நினைவில் எந்த நேரம் ஒழிக்குது வேறு மற்றதெல்லாம் அந்தந்த நேரத்தோடு அதை அதை விட்டுட்டு போயிடுவேன் இல்லையா அப்படி தான்மா என்னுடைய வாழ்க்கை இந்த தைப்பூச நாளில் நீங்கள் ஒளிங்கிற அறிவாகவும் ஞான சுடராகவும் உங்கள் சொற்களை மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த சுடர் மேலும் தொடரணும் மக்கள் எல்லாருக்கும் இந்த என்னுடைய நன்மைகள் பெருகணும்னு இறைவனை வேண்டுறீங்க ஆத்ம வணக்கம் ரொம்ப சந்தோஷம் பார்க்குறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை பற்றி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி ஆத்மா வணக்கங்கள்